வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஆஃப் அரோமேடிக் அமீன்ஸ் பார்க்க போறோம். இங்க அரோமேடிக் அமீன்ஸ் யாரு? அனிலீன் எடுத்துக்க போறோம். சரிங்களா? இதுதான் அனிலீன் அரோமேடிக் அமீன் 1 2 3 இங்க வந்து NH2 இருக்கும். சரிங்களா? இது அரோமேடிக் அமீன். இதுக்கு பேரு அனிலீன் அப்படினு நமக்கு தெரியும். இல்லையா? இந்த அனிலீன்ல எப்படி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்க போகுது? எலக்ட்ரான நைட்ரஜன் தான் கொடுத்திருக்கு. அப்ப அவர் மேல பாசிட்டிவ் சார்ஜ். புரியுதா? அடுத்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணோம்? சோ இவர் எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் பண்ணார்னா இவர் இவருடைய எலக்ட்ரான் இங்க கொடுத்துருவாரு. கரெக்டா? வி நோ தட். அப்ப இவரும் டபுள் ஹெட்டட் ஏரோல தான் போடணும். ஓகேயா? என்ன ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்னா இந்த டபுள் ஹெட்டட் ஏரோல போடணும். அப்ப இங்க என்ன கிடைக்குதுன்னு பாக்கமா பாருங்க. அப்ப எந்த பாண்ட்ல சேஞ்ச் இருக்கும்? அப்ப இந்த இடத்துல ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். கரெக்டா? அதாவது ஒண்ணு இல்லைங்க, இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகி இந்த இடத்துல பாசிட்டிவ், இந்த இடத்துல நெகட்டிவே கொடுக்குது. அவ்வளவுதான். அப்ப இங்க நெகட்டிவ் சார்ஜ் கிடைச்சிடும், இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம். இங்க டபுள் பாண்ட் இருக்கு, இங்க டபுள் பாண்ட், NH2 இங்க பிளஸ் சார்ஜ். சரிங்களா? புரியுதா? புரியுதுக்கா இருக்கேன். ஓகேயா? ஓகே. சோ அடுத்து இப்படி ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. அப்ப இங்க இருந்து என்ன கிடைக்கும் பாருங்க. இவர் இங்க எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் பண்ணார்னா இவரு எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் பண்ணுவார். அப்ப வாட் ஐ வில் கெட், எனக்கு இப்படி ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் பாருங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும், இங்க ஒரு மைனஸ், ஆல்ரெடி இங்க ஒரு ஃபார்ம் ஆயிருச்சு, டபுள் பாண்ட் NH2 பிளஸ், அவ்வளவுதாங்க. சரியா? அடுத்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும்? இவர் இங்க கொடுத்தாருனா இந்த எலக்ட்ரான் பிரேக், அந்த பாண்ட பிரேக் பண்ணி அங்க எலக்ட்ரான் கொடுத்துருவாரு. ஓகேயா? அப்ப ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன கிடைக்கும் பாருங்க. இப்படி கிடைக்கும் ஸ்ட்ரக்சர். இங்க இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட், இங்க NH2. புரியுதுங்களா? இது ஸ்ட்ரக்சர் நம்பர் 1ங்க, இது ஸ்ட்ரக்சர் நம்பர் 2, இது ஸ்ட்ரக்சர் நம்பர் 3, இது ஸ்ட்ரக்சர் நம்பர் 4, இது ஸ்ட்ரக்சர் நம்பர் 5. கரெக்ட்டுங்களா? அஞ்சு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒன்னாவது ஸ்ட்ரக்சருக்கும் அஞ்சாவது ஸ்ட்ரக்சருக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. பார்த்தோம், தெரியுது உங்களுக்கு இல்லையா? என்ன தெரியுது? பாண்ட் மட்டும், இது இங்க இருக்கிற பாண்ட் இப்ப என்ன இருக்கு, இந்த இடத்துல இருக்கிற பாண்ட் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். இந்த இடத்துல இருக்கிற பாண்ட் இப்ப இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு, இங்க இருக்கிற பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு, இங்க இருக்கிற பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். இதுதான் நடந்தது. கரெக்டா? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இது வந்து NH2 அட்டாச் இருக்கக்கூடிய பொசிஷன். அப்ப இந்த பொசிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனுக்கு பக்கத்து பொசிஷன் இது என்ன பொசிஷன்? ஆர்த்தோ பொசிஷன். கரெக்டா? 1,2 இருந்த ஆர்த்தோ. அவங்க 1, 2, 3, 4th பொசிஷன் இருந்தா அது பேரா. சரிங்களா? அதே மாதிரி இங்க இது 1னா இது 2, அப்ப செகண்ட் பொசிஷன் அது ஆர்த்தோ. புரியுதுங்களா? அப்ப NH2 குரூப் என்னவா இருக்கு? NH2 குரூப் இஸ் ஆர்த்தோ அண்ட் பாரா டைரக்டிங். புரியுதுங்களா? ஆர்த்தோ அண்ட் பாரா டைரக்டிங் சொல்றாங்க. ஏன் ஆர்த்தோ அண்ட் பாரா டைரக்டிங் சொல்றோம் பாருங்க. அந்த இடத்துல தான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு அந்த இடத்துல. அப்ப இங்க ஆர்த்தோ பொசிஷன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு, இங்க பாரா பொசிஷன்ல அதிகமா இருக்கு, இங்க ஆர்த்தோ பொசிஷன்ல அதிகமா இருக்கு. அப்ப எலக்ட்ரோஃபைல், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் சொல்லிருக்கோம். அப்ப எலக்ட்ரோஃபைல்ஸ் என்னங்க? எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? சோ எலக்ட்ரோ அப்படின்னாலே அந்த இடத்துல என்னது? எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோ. சரிங்களா? எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ். ஃபைல்ஸ் அப்படின்னா நத்திங் பட் அட்ராக்ஷன் அல்லது லவ்விங் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அட்ராக்ஷன். அப்ப எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஸ்பீசிஸ்னா அதுக்கு என்ன சார்ஜ் இருக்கும்? எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன சார்ஜ் இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்ப இது அட்ராக்ட் பண்ணுதுன்னா இதுக்கு என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்ப எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹேவிங் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பீசிஸா இருக்கலாம். சரிங்களா?
அல்லது நியூட்ரல் ஸ்பீஸாகவும் இருக்கலாம். அப்ப எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கும், சரியா? அந்த மாதிரி இருக்கும். அப்ப இங்க பாருங்க, அப்ப இ பிளஸ். அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைல் யார் அப்ரோச் பண்ணலாம், எங்க அப்ரோச் பண்ணு? இப்ப நெகட்டிவ் சார்ஜ் எங்க இருக்குதோ அங்க அப்ரோச் பண்ணும். இப்ப இங்க அப்ரோச் பண்ணுச்சுன்னா ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும், இங்க அப்ரோச் பண்ணுச்சுன்னா பேரா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும், இங்க அப்ரோச் பண்ணுச்சுன்னா திருப்பி ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்ப அதனால என்னது, ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல எனக்கு ப்ராடக்ட ஃபார்ம் பண்ண போகுது. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, அப்ப ஆர்த்தோ அண்ட் பேரா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் தான் இங்க ஃபார்ம் ஆக போகுது. புரியுதா? ஆர்த்தோ அண்ட் பேரா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் தான் எனக்கு இங்க ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ஆனா இங்க NH2 குரூப் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிங் ஆக்டிவேட்டருங்க. NH2 குரூப் எப்படிப்பட்டது? ஒரே ஸ்ட்ராங் ரிங் ஆக்டிவேட்டர். சரிங்களா? அப்ப ரிங் ஆக்டிவேட்டர், செமையான ரிங் ஆக்டிவேட்டர். ஆக்டிவேஷன் பவர் இங்க அதிகமா இருக்கும். யாருக்கு? இந்த NH2 குரூப்புக்கு. அதனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆர்த்தோ பொசிஷன், பேரா பொசிஷன், இந்த ஆர்த்தோ பொசிஷன் மூணுமே என்ன பண்ணிட்டோம், ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அப்ப மூணுலயுமே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். அப்ப எலக்ட்ரோஃபைல் எங்க அப்ரோச் பண்ணும், மூணு பொசிஷன்லயுமே போய் அப்ரோச் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. புரியுதா? இப்ப பாக்கலாம், இப்ப ஹாலஜினேஷன் இங்க எப்படி நடக்குது அப்படின்னு பாக்கலாம். சப்போஸ் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஒரே பொசிஷன்ல மூணு சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்டோட நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் பாக்கலாம். சரியா? இது நோட் பண்ணிக்கோங்க, அடுத்து பாக்கலாம். சரியா? அந்த ஹாலஜினேஷன் எப்படின்னு பாக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? ஓகே, ஃபைன். சோ அப்ப நமக்கு ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இங்க நடத்த போறோம். சோ எப்படின்னு பாக்கலாம். சரிங்களா? இப்ப என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா அனிலின் எடுத்துக்கிறேங்க. சோ வாட் ஐ வில் பி டேக்கிங், ஐ வில் பி டேக்கிங் அனிலின். சோ அப்ப 1, 2, 3 இப்படி எடுத்துருக்கோம். இங்க NH2 இருக்கு, கரெக்ட்டுங்களா? இதோட யார ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா, ஒரு பிஆர் டூ ப்ரோமின் வாட்டர் ரியாக்ட் பண்றோங்க. ப்ரோமின் வாட்டர் ரியாக்ட் பண்றோம். என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பாருங்களேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அதாவது ரிங் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ல எப்படி போட்டுக்கிறேன், அப்ப NH2, அப்ப பிஆர் எங்க கிடைக்குதுன்னு பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு பிஆருங்க, அதனுடைய ஆர்த்தோ பொசிஷன் தானே. அதே மாதிரி இதனுடைய பேரா பொசிஷன் தானே. அப்ப இங்க ஒரு பிஆர், இங்க ஒரு ஆர்த்தோ பொசிஷன், அப்ப இங்க ஒரு பிஆர். சரிங்களா? அப்ப எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பாருங்க, 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின் அப்படின்னு கிடைக்குது. ட்ரைப்ரோமோ அனிலின் இது எப்படி இருக்கு, ஒயிட் கலர் பிரிசிபிடேட்டா கிடைக்குது. புரியுதுங்களா? அப்ப இது ஒரு டெஸ்ட் ஃபார் அமீன் கூட வச்சுக்கலாம். சரிங்களா? 1 டிகிரி அமீன், அரோமேட்டிக் அமீன்கான ஒரு டெஸ்ட். என்னது, 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஒயிட் கலரா பிரிசிபிடேட்டா இருக்கும். சரிங்களா? சோ அது வந்து ஒரு டெஸ்ட் ஃபார் அமீன், அரோமேட்டிக் அமீன்க்கு எடுத்துக்கலாம், 1 டிகிரி அமீன்க்கு எடுத்துக்கலாம். சரியா? சோ இப்ப நமக்கு இப்படி கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு என்ன வேணும், ஒன்னே ஆர்த்தோ ப்ராடக்ட் வேணும். அதாவது எனக்கு எப்படி வேணும்னா, எனக்கு இப்படி வேணுங்க. சரிங்களா? அதாவது இந்த NH2 இங்க இருக்கு, இங்க பிஆர் வேணும். சரிங்களா? அதாவது பேரா ப்ரோமோ அனிலின் வேணும். அதே மாதிரி பிளஸ் வேற என்ன வேணும், இப்படி இருக்கணும். NH2 இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்த்தோ ப்ரோமோ அனிலின் வேணும். அப்ப என்ன சார் பண்றது? ஏன்னா இப்ப நம்ம NH2 வந்து ஸ்ட்ராங்கான ரிங் ஆக்டிவேட்டர்னு பார்த்தோம். அதனால என்ன பண்ணிடுச்சு, மூணு பொசிஷன்லயும் நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருச்சு. அப்ப நெகட்டிவ் சார்ஜ் ரிங் ஸ்ட்ராங் ரிங் ஆக்டிவேட்டர்னால என்ன பண்ணிடுச்சு, மூணு பொசிஷன்லயும் எலக்ட்ரோஃபைல் வந்து அட்ராக்ட் பண்ணிடுச்சு. சரியா? அதனால நமக்கு இந்த 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின் இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப இதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், அப்ப நம்மளுடைய பவர் எங்க குறைக்கணும், NH2 குரூப்னுடைய ஆக்டிவேஷன் பவரை குறைக்கணும். சரிங்களா? அப்ப குறைச்சா என்ன கிடைச்சிடும், இங்க மோனோ சப்ஸ்டிடியூட்டட், ஒன்னு ஆர்த்தோ பேரா, ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் இல்ல பேரா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். புரியுதா? அப்ப டு ரெடியூஸ் ஆக்டிவேஷன் பவர் ஆஃப் அனிலின், இட் வில் பி ரியாக்டிங் வித் acid anhydride in presence of
जस्ट हीट पना वाटर मॉलिक्यूल एलिमिनेट एलिमिनेट आयिडुच्चुना मीदी इरुक्कूडिय प्रोडक्ट एन्ना वरुदुन्नु पारुंग CH3 C डबल बैंड O मीदी एन्ना इरुक्कु O इंगे इरुक्कु अप्पडिये डायरेक्ट अटैच पण्णुंग O अप्पुरम COCH3 புரியுதுங்களா இதா என்னதே இங்க எழுதிருக்கேன் ஆசிட் அன்ஹைட்ரைடு இது பேர் என்னங்க ஆசிட் அன்ஹைட்ரைடு அதாவது வித்தவுட் வாட்டர் மாலிக்யூல் அர்த்தம் அன்ஹைட்ரைட்னா சரியா வித்தவுட் வாட்டர் மாலிக்யூல் அப்படினு அர்த்தம் புரியுதா ஆசிட் அன்ஹைட்ரைடு எடுத்துட்டு ரியாக்ட் பண்ண போறேன் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் நமக்கு தெரியும் அமீன்ல NH2 குரூப்ல என்ன இருக்கும் லோன் பேர் இருக்கும் கரெக்ட்டா இவர்கிட்ட லோன் பேர் வச்சிருப்பாரா யாரு அமீன் மேல என்ன இருக்கும் லோன் பேர் இருக்கும் இல்லையா இங்க ஒரு லோன் பேர் இருக்கும் இப்போ இவர் என்ன பண்ணுவாரு இந்த எலக்ட்ரானை கொண்டு வந்து எங்க அட்டாக் பண்ணுவாரு அப்படினா எய்தர் திஸ் கார்பன் ஆர் திஸ் கார்பன் ரெண்டுல எங்க வேணா அட்டாக் பண்ணலாம் நான் சப்போஸ் நான் இங்க அட்டாக் பண்றதா வச்சிருக்கேன் அப்ப இவர் அட்டாக் பண்ணாருனா இந்த நைட்ரஜனுக்கும் இந்த கார்பனுக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும் அப்ப பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி பாருங்க 1 2 3 4 பாண்ட்ல இருக்காரு இப்ப புதுசா ஒரு பாண்ட் வந்தனா கார்பனுக்கு 5 பாண்ட் ஆயிடும் உடனே என்ன பண்ணுவார் எலக்ட்ரானை அப்படி மேல ஷிஃப்ட் பண்ணி விடுவார் சரிங்களா இங்க இருந்து எலக்ட்ரானை அப்படி மேல ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துருவார் புரியுதுங்களா அப்ப என்ன கிடைக்கும்னு பார்க்கலாமா பாருங்க என்ன கிடைக்கும்னா சோ அனிலின் எடுத்துக்கறோம் பாருங்க அனிலின் எடுத்துட்டோம் NH2 வா பாருங்க இதுல NH ஓகே NH2 பேசிக்கலாம் NH2 இவர் மேல பாசிட்டிவ் சார்ஜ் கரெக்ட்டா இந்த இடத்துல ஒரு பாண்ட் அதான் இந்த கார்பன் அட்டாச் பண்ணிட்டோம் அப்ப கார்பன் இங்க O- போயிடுச்சு இதுல ஒரு CH3 இருக்கு இங்க OC டபுள் பாண்ட் CH3 அப்படினு சொல்றோம் கரெக்ட்டுங்களா இந்த குரூப் அட்டாச் ஆயிச்சுங்க சரிங்களா அடுத்து என்ன நடக்கும் பாருங்க இப்போ இந்த HH சொல்லிட்டீங்களே அது இப்படி எழுதிக்கிறேன் ரெண்டு H இருக்குலையா அப்ப இங்க ஒரு H இங்க ஒரு H கரெக்ட்டா அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரல் பண்ணா என்ன பண்ணோம் இவர் H+ வெளிய போயிட்டு ஒரு எலக்ட்ரான் இங்க கொடுத்துருவாரு சரியா ஹைட்ரஜன் இந்த பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானை இவட்ட கொடுத்துருவாரு அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க பாருங்க என்ன கிடைக்குன்னு பாருங்க சோ இப்படி எடுத்துறோம் அப்ப இந்த இடத்துல NH னு கிடைச்சோம் கரெக்ட்டா ஒரு H தான் இருக்கு ஒரு H+ வெளிய போயிச்சு ஓகேயா அடுத்து பாருங்க இவர் பேக் பாண்டிங்ல என்ன பண்ணுவார் அப்படினா திருப்பி இங்க எலக்ட்ரானை திருப்பி கொடுத்தாருனா இந்த பாண்ட் பிரேக் ஆகும் ஓகேயா அப்ப இது பெட்டர் லீவிங் குரூப்பா இவர் வெளிய போய்டுவார் அப்ப இவர் வெளிய போயிட்டாருனா O- ஆ வெளிய போவார் CH3COO- ஆ வெளிய போவார் அப்ப இங்க பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும் அப்ப இந்த பாசிட்டிவ் எண்ட் சேர்ந்து இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க இங்க என்ன கிடைக்கும்னா NH ஆ அடுத்து C டபுள் பாண்ட் O இந்த இடத்துல ஒரு CH3 அவ்வளவுதான் சரிங்களா பிளஸ் CH3COO-
இந்த ரியாக்ஷனை கண்டக்ட் பண்றதுக்கு யார் பிரசன்ஸ்ல கண்டக்ட் பண்ண சொன்னாங்க? பைரிடின் பிரசன்ஸ்ல கண்டக்ட் பண்ண சொல்றாங்க. ஏன் பைரிடின் பிரசன்ஸ்ல கண்டக்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன். இந்த பைரிடின் யாருங்க? இவர் ஒரு பேஸ், கரெக்டா? இவர் ஒரு பேஸ். அப்ப இங்க ஃபார்ம் ஆகிற ஆசிட் என்ன பண்ணிடுவாரு? நியூட்ரலைஸ் பண்ணிடுவாரு. புரியுதுங்களா? அந்த ஃபார்ம் ஆகிற ஆசிட இவரே நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுருவாரு. அதுக்காக தான் இங்க பைரிடின் எடுக்கிறாங்க பேஸா. புரியுதா? அப்ப நமக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருக்குங்க. இது பேர் என்ன? அமைடு. CONH வந்தா அமைடு. சரிங்களா? இந்த அமைடு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? புரோமினேஷன் பண்ண போறோம். பாருங்க இப்ப என்ன பண்ண நடக்க போகுது அப்படின்னா, அங்க பாருங்களேன், பென்சீன் ரிங்க் NHCOCH3. சரிங்களா? இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா புரோமினேஷன் பண்ண போறேன். என்ன கிடைக்கும்? இதெல்லாம் ரிங்கினுடைய ஆக்டிவேஷன் பவர் குறைஞ்சிச்சு. NH2 இருந்தா ஃபுல்லா டொனேட் பண்ணி மூணு பொசிஷனே ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. ஆனா இங்க அப்படி பண்ண மாட்டாரு. சரியா? ஏன்னா இங்க ஒரு பல்கினஸ் வந்துருச்சு இல்லையா, அந்த பல்கி குரூப் வந்துருச்சு இல்லையா, அதனால அந்த ரிங் ஆக்டிவேஷன் பவர் குறைஞ்சிச்சு. அப்ப என்ன ஃபார்ம் பண்ணும்? எனக்கு இப்படி ப்ராடக்ட் கிடைக்குங்க. அதாவது NHCOCH3 இங்க ஒரு புரோமின் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இது ஒரு ப்ராடக்ட். ரெண்டாவது ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? அப்ப இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ரெண்டாவது ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்க. இப்படி ஃபார்ம் ஆகுது ப்ராடக்ட். அதாவது NHCOCH3 பேரா பொசிஷன்ல BR கிடைக்குது. புரியுதுங்களா? சோ அப்ப எனக்கு இது செகண்ட் ப்ராடக்ட். புரியுதா? அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? மோனோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. ஆனா என்ன, இல்ல அமீனா இல்ல அமைடா இருக்கு. இப்ப அமீனா மாத்தணும், அவ்வளவுதான். அமீனா மாத்திட்டா வேலை முடிச்சு. புரியுதா? சொல்ல புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாயிண்ட். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அனிலீனை எடுத்துக்கிட்டு புரோமினேஷன் டைரக்டா பண்ணா என்ன கிடைச்சது? மூணு கொஸ்டின்லயும் சப்ஸ்டியூட் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு அப்படி ப்ராடக்ட் தேவையில்லை. எனக்கு என்ன தேவை? ஆர்த்தோ புரோமோ அனிலின் தேவை, பேரா புரோமோ அனிலின் தேவை. இப்படி வேணும் அப்படின்னா வாட் ஐ ஹேவ் டு டூ? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? அன்ஹைட்ரைடோட பைரிடின் பிரசன்ஸ்ல ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டிடியூட்டட் அனிலின் கிடைக்கும். இந்த சப்ஸ்டிடியூட்டட் அனிலினா இப்ப புரோமினேஷன் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய ஆக்டிவேஷன் பவர் அது குறைச்சிடும். குறைச்சிச்சுன்னா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் என்ன பண்ணும்? சப்ஸ்டிடியூட் பண்ணும். அப்ப இங்கே ஒரு BR கிடைக்கும், இங்க ஒரு BR கிடைக்கும். புரியுதா? புரியுதுங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்க இருந்து நம்ம இதை எப்படி அனிலினா மாத்துறது பார்க்கலாம். புரியுது இல்லையா? ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ரைட். நான் மேல இருக்கிறது மட்டும் அழிக்கிறேன், கீழே இருக்கிறது அழிக்கல. மேல இருக்கிறது மட்டும் அழிச்சுக்கிறேன். ஓகே. அப்ப இங்க பாருங்களேன், இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. இப்ப நமக்கு தேவை, நமக்கு இது கிடைச்சிருக்கு, ரெண்டு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. என்னென்ன கிடைச்சிருக்கு? இந்த அனிலைடு கிடைச்சிருக்கு. அதாவது NHCOCH3. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு BR கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்ப இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா, யாரோட ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னா, எய்தர் H+ ஆர் பேஸ், இதர் ஆசிட் ஆர் பேஸோட ரியாக்ட் பண்ண போறேன். என்ன கிடைக்கும் பாருங்க? இந்த பாண்ட் பிரேக் ஆகும். ஜஸ்ட் ட்ரிக் தான். அப்ப இங்க ஒரு H, இங்க ஒரு OH போடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன கிடைக்கும் பாருங்க? என்ன கிடைக்கும் எனக்கு பாருங்க? அனிலீன் கிடைச்சிருச்சு. அங்க மேல NH2 கிடைச்சிருச்சு. CH3COOH, அவ்வளவுதான். அப்ப என்ன கிடைச்சிருச்சு? CH3COOH. இந்த இடத்துல BR as usual. புரியுதுங்களா? புரியுது இல்லையா? இப்ப இதே மாதிரிதான் என்னது, பேரா சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட்டும் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் பாருங்க, இங்க எழுதவா? இங்க எழுதுறேன் பாருங்க, கவனிங்க. என்ன கிடைக்குது பாருங்க? இங்க NHCOCH3 அப்படின்னு எழுதிட்டேன். இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, H+R-base ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆஸ் யூஸ்வல் இங்க ட்ரிக் தான், ஜஸ்ட் ட்ரிக். இங்க ஒரு H ஆட் பண்ணுங்க, இங்க ஒரு OH ஆட் பண்ணுங்க, அவ்வளவுதான். என்ன கிடைக்கும் பாருங்க? இந்த இடத்துல BR இருக்கு. ஓகே. அப்ப எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? எனக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். பாருங்க கவனிங்க, இந்த இடத்துல என்ன கிடைக்குது? NH2 கிடைக்குது, இங்க BR. அதோட என்ன கிடைச்சிருவோம்? CH3COOH அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? அப்ப எனக்கு என்ன கிடைச்சிச்சு? ஆர்த்தோ புரோமோ அனிலின், பேரா புரோமோ அனிலின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான அனிலின் எனக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்பவுண்ட். ஓகேயா? அதாவது நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நல்லா யோசிச்சுக்கோங்க. சோ ரிங் ஆக்டிவேஷன் பவர் NH2 ரொம்ப அதிகம். அப்படி போட்டா மூணு பொசிஷனையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுது. அது அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்றோம்? ஒரு ஆசிட் அன்ஹைட்ரைடோட ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரி மாலிகுல மாத்திடுறோம். மாத்திட்டீங்க, புரோமினேஷன் பண்ணீங்கன்னா ஒரு ஆர்த்தோலையும் பேராலையும் சப்ஸ்டிட்யூட் புரோமின் கிடைக்கும்.
அப்புறம் இந்த மாதிரி தானே இருக்கு, இது அமைனா தானே இருக்கு. இல்ல அமைனா மாத்தணும், அமீனா மாத்தணும்னா என்ன பண்ணுவோம், ஹைட்ரலைஸ் பண்ண போறீங்க. அதுதான் ஹைட்ரலைஸ் பண்ண போறீங்க, ஆசிட் ஆர் பேஸ் சரிங்களா. ஆட் பண்ணினா வாட் யூ கெட், இந்த மாதிரி ஆர்த்தோ ப்ரோமோ அனிலின் கிடைக்கும், அல்லது பாரா ப்ரோமோ அனிலின் அப்படின்னு கிடைக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஐ திங்க் சோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, முக்கியமா வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.